ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு தஸ்லிம் பானு வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். மூணு பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் மூணு எடுத்து வச்சுருக்கேன். ஆயில், மேகி மசாலா, முட்டை வந்து உப்பு போட்டு கிண்டி வச்சுருக்கேன். நூடுல்ஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன். உப்பு, மிளகாத்தூள், பெப்பர், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ப்ரான் வந்து மசாலா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. இப்போ நான் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச தக்காளியும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த தக்காளி வெங்காயம் அந்த பச்சை வாடை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மேகி மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஹாஃப் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நூடுல்ஸ் போட்டுக்கலாம். நான் நூடுல்ஸ் வந்து வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் அந்த நூடுல்ஸ் மேலே ஏறணும். இப்போ வந்து நல்லா கிளறிட்டு பாருங்கள். உப்பு பத்துச்சுன்னா விட்டுருங்க. எனக்கு பத்தலை, அதனால நான் ஹாஃப் ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டேன். விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். நான் பெப்பர் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா காரம் வந்து வெறும் பச்சை மிளகா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து பெப்பர் போட்டிருந்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டை வந்து நான் உப்பு போட்டு கிண்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ முட்டை மேலேயே வந்து நம்ம வந்து ப்ரான் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரை பண்ண ப்ரான் வந்து நீங்கள் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு இறக்கிருங்க. இப்போ சர்வ் பண்ணலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.